அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா June 22. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 33,000 ரேஞ்ச் கிட்டக்க ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே மாதிரி தான், 33,000 பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு. பட் நேற்று வந்து ஒரு பையிங் சைடில் இருந்துச்சு, நேற்று மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து நேற்று செல் கால் ஃபினிஷ் ஆன வரைக்கும் நேற்று ஷோ பண்ணோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அந்த ஓப்பனிங்கில் இப்போதைக்கு 33,000 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. நமக்கு இப்போ கரண்ட்ல செல் கால் இருக்கு. ஸோ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா ஒரு பை கால் தேவை. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு டேல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் வேணும். ஸோ அதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சமாச்சு மேலே ரைஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கால் வரையில இந்த சார்ட் எப்படி மாறுதுன்றத ஷோ பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு. எவ்ரிடே எப்படி இந்த இப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கால் வரையில் உங்களுக்கு அது சேஞ்ச் தெரியும் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மேலே ஆகுது. நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் சைன் மொமெண்டமில் இருந்துச்சு, மார்க்கெட் இறங்கி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 10:30 அப்புறம் இப்போ பாருங்கள் அகெயின் மார்க்கெட் வந்து அந்த 33,000 ரேஞ்ச் அது கிட்டக்க வருது. ஸோ இப்போ நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. அதனால் இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 32,988 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 33,000 ரேஞ்ச் கிட்டக்க இருக்கு. மேலே நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் அண்ட் செகண்ட் டாரட்டுன்னு ரெண்டு க்ரீன் கலர் லைன். ஸோ சேஃப் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் டாரட்டில் வெளியே வரலாம். 33,070 தான் ஃபர்ஸ்ட் டாரட், ஒரு 82 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 83 பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு காலாக வந்து ஜெனரேட் ஆகும். கால் வரையில் கேண்டிலுடைய கலரே மாறிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். அந்த டீட்டெயில் வச்சு ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆன பை கால் ரொம்ப ஈஸியாக தான் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ஈஸியாக இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் என்ட்ரி பாயிண்ட் விட கீழே போகிறனால ரொம்ப ஈஸியாக இதையும் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 33,070 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்னு டேரெக்டாகவே பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:00 ஆகுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஒரு 25 மினிட்ஸ் மேலே இப்போ தான் வந்து ஃபைனலாக நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச பை கால் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணலாம், லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும், ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் போதும், டக்குன்னு எனக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சால் நானே ஓட் ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.